அனைவருக்கும் வணக்கம். கசகசா நம் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது. அப்படிப்பட்ட கசகசாவை சில பொருட்களுடன் சேர்க்கும் பொழுது அது மிகப்பெரிய மருத்துவ குணம் வாய்ந்ததாக மாறுகிறது. அதை பற்றி தெரிந்து கொள்வோம். கசகசா, மிளகு, பாதாம், கற்கண்டு ஆகியவற்றை சம அளவாக எடுத்து அதை நன்கு தூளாக்கி அதனுடன் பசும்பால், தேன், நெய் ஆகியவற்றை தேவையான அளவு சேர்த்து அதை லேகியமாக்கி அதில் அரை தேக்கரண்டி அளவு இரவில் பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடலின் வலிமை மிக வேகமாக அதிகரிக்கும். கசகசாவை மாதுளம் பழச்சாறில் ஊற வைத்து அரைத்து சாப்பிட்டால் தூக்கமின்மை பிரச்சனை தீரும். 2 தேக்கரண்டி அளவு கசகசாவை கால் டம்ளர் பாலில் ஊற வைத்து பசை போல அரைத்து அதை குழந்தைகளுக்கு கொடுத்தால் சீதப்பேதி குணமாகும். அரை கோப்பை அளவு கொப்பரை தேங்காயை பூவாக சீவி அரை தேக்கரண்டி கசகசா சேர்த்து அரைத்து அதை துவையலாக சாப்பிட்டால் வாய்ப்புண் குணமாகும். கசகசாவை தேங்காய் பாலில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் குணமாகும். கசகசா, சாலா மிசிறி, பூனைக்காலி விதை மூன்றையும் தலா 100 கிராம் எடுத்து அரைத்து கொள்ளுங்கள். இதில் 5 கிராம் பொடியை தினமும் இரவில் பாலில் கலந்து குடித்து வந்தால் நரம்பு தளர்ச்சி குணமாகும். வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது சிறிதளவு கசகசாவை எடுத்து வாயில் போட்டு நன்றாக மென்று கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் வயிற்றுப்போக்கு குறையும். கசகசா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இவைகளை தலா 100 கிராம் எடுத்து அரைத்து கொள்ளுங்கள். இதில் 1 ஸ்பூன் பொடியை காலை மாலை சாப்பிட்டு வந்தால் உடல் வலுப்பெறும். கசகசா, முந்திரி பருப்பு இரண்டையும் சம அளவு எடுத்து பால் சேர்த்து அரைத்து முகத்தில் தடவி வந்தால் முகப்பரு மறையும், முகம் அழகு பெறும். கசகசா, ஜவ்வரிசி, பார்லி மூன்றையும் தலா 10 கிராம் எடுத்து பச்சரிசியுடன் சேர்த்து கஞ்சி காய்ச்சி குடித்தால் இடுப்பு வலி குணமாகும். 20 கிராம் கொத்தமல்லியுடன் 3 கிராம் கசகசா சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் நன்றாக தூக்கம் வரும். கசகசாவை முள்ளங்கி சாறில் ஊற வைத்து அரைத்து தேமல் படையுள்ள இடங்களில் தேய்த்து வந்தால் அவை விரைவில் குணமாகும். 10 கிராம் கசகசாவுடன் 1 பிடி வேப்பிலை, 1 துண்டு கஸ்தூரி மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து அரைத்து அம்மை விழுந்த இடத்தில் தடவினால் அம்மை தழும்புகள் மறையும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.